இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியனிகள் மோடிய ஐந்தாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி திரும்ப வெற்றி பெற்றது இதோடு இந்த சீரிஸின் நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய அணி நான்கு என தொடரைக்கு பற்றி வெற்றியுடன் தொடரை முடித்துள்ளது நூற்று அறுபது ரன்களை ஆஸ்திரேலியனி சேர்ந்த போது கடைசி ஓரில் பத்து ரன்கள் மட்டுமே தேவைப்படும் களத்தில் மேத்யூ வீடு இருக்க வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை கொஞ்சம் மட்டுமே இருந்தது ஆனால் அஸ்தீப் சிங் அந்த ஓவரில் மேத்யூ வேடன் விக்கெட்டை எடுத்து டிஃபன் செய்து போட்டியை இந்தியாவுக்கு சாதகமாக மாற்றினார் எனினும் அந்த சேசிங்கை கடைசி ஓவர் வரை கொண்டு செல்ல காரணமாக அமைந்தது குமார் தான் கடைசி நான்கு ஓவர்களில் முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே தேவைப்பட்ட போது பதினாறாவது ஓவரை வீசிய குமார் அந்த ஓவரில் வரும் ஐந்து ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் அதே போல பத்தொன்பதாவது ஓவரை வெறும் ஏழு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார் எனவே கடைசி வரை போட்டியை கொண்டு சென்ற முகேஷ் குமார் இந்த வெற்றிக்கு காரணமான கூறலாம் இனி போக போக அணியின் முக்கியமான பிளேயராக வளர்ந்து வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த போட்டி முடித்த பிறகு பேசிய கேப்டன் சூரியகுமார் யாதவ் எங்களுடைய பிளேயர்கள் அவர்களின் திறமை வெளிப்படுத்தி விளையாடிவதும் பாராட்டுக்குரியது நாங்கள் பயம் என்பதை இல்லாமல் விளையாட நினைத்தோம் நான் இந்த சீரிஸ் முழுவதும் எங்கள் பிளேயர்களிடம் சொல்லி வருகிறேன் அதாவது உங்களுக்கு எது சரியானப்படுகிறதோ அதை செய்யுங்கள் போட்டியை அனுபவித்து ஜாலியாக ஆடுங்கள் என கூறினேன் அதே போலத்தான் இந்த போட்டியில் விளையாடியுள்ளனர் அதை நினைத்தால் மகிழ்ச்சியாக உள்ளது சின்னசாமி மைதான மைதானம் பண்ணும்போது இருநூறுக்கு மேற்பட்ட ரன்கள் அடித்தாலே வெற்றி பெறுவது கடினம் ஆனால் நூற்றி அறுபது ஸ்கோரை டிஃபன் செய்துள்ளோம் முதல் பத்து ஓவர்களில் அவர்கள் எழுபது ரன்கள் அடித்தும் கூட போட்டியானது இன்னமும் கூட நமக்கு சாதகமாக உள்ளதென நான் பவுலர்களை உற்சாகப்படுத்தியதாக சூரியகுமார் யாதவ் பேசியுள்ளார் மேலும் இந்த சீரிஸ் முழுவதும் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த ஐந்தாவது போட்டியிலாவது அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் என கேட்டபோது ஆமாம் இந்த பெங்களூர் மைதானத்தில் அவரும் கூட இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என சூரியகுமார் யாதவ் பேசியுள்ளார்